Hi viewers, welcome to our innovation channel. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் 2வது வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள பாடம் 2 சொல்லாதே சொல்லாதே என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். பாடலை பார்க்கலாமா? நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. நீல வானம் தூரம்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது? பறவைக்கிட்ட சொல்லக்கூடாது. நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. கரடியெல்லாம் எங்கே வாழ்வாங்க? காட்டில் தான் வாழ்வாங்க. அப்போ அவங்க காடை பார்த்து பயந்துக்குவாங்களா? இல்லை. அதனால தான் அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருட்டாக இருக்குது அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லக்கூடாதான்? கரடிக்கிட்ட சொல்லக்கூடாதான். நெக்ஸ்ட், பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல், மீனெல்லாம் எங்கே வாழ்வாங்க? கடலில் இல்லையா? அதனால தான் பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. கடல் ஆழமாக இருக்குன்னு மீன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே. நீங்களாம் யாரு? மாணவர்கள் இல்லையா? அதனாலதான் கற்பது எதுவும் கற்பதற்கு இது படிப்பதற்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லக்கூடாதா? மாணவர்களாகிய உங்ககிட்ட சொல்லக்கூடாது இல்லையா? அதை தான் கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே. சொல்லி பழகுக தூரமென்று ஆழமென்று இருண்டதென்று கடினமென்று கற்பதெதுவும் பறவையிடம் கரடியிடம் மீன்களிடம் எங்களிடம். படித்தும் எழுதியும் பழகுக. பறவை பறவை, கரடி கரடி, மீ இன் க இல் மீன்கள், ஈ ரு இட்டு இருட்டு, ஆ ல இம் ஆழம், க டி ந இம் கடினம், தூ ர இம் தூரம், நீ ல வா ந இம் நீல வானம், அ ட இர் இந்த காடு அடர்ந்த காடு, பெரிய கடல் பெரிய கடல். சொல்லாதே சொல்லாதே பாடலில் இருந்து நாம் இந்த பொறுத்துகையை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. யாருக்கு எது கடினம் இல்லை? பறவை பறவை, கரடி கரடி, மீ இன் மீன், குள இந்தைகையில் குழந்தைகள், கா இட்டி இன் காட்டின், ஈ ரு இட்டு இருட்டு. காட்டின் இருட்டு எதற்கு கடினம் இல்லை? கரடிக்கு இல்லையா? செகண்ட், க இட்டு இக் கோ இல் லு த இல் கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல் யாருக்கு கடினம் இல்லை? உங்களுக்கு, குழந்தைகளாகிய மாணவர்களாகிய உங்களுக்கு. வான இத்தி இன் வானத்தின் தொலைவு தொலைவு. வானத்தின் தொலைவு யாருக்கு கடினம் இல்லை? பறவைக்கு. கடலி இன் கடலின், ஆழ இம் ஆழம், கடலின் ஆழம் யாருக்கு கடினம் இல்லை? மீனுக்கு. ஓகேவா? பறவை வானத்தின் தொலைவு, கரடி
காட்டின் இருட்டு மீன் கடலின் ஆழம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல் இந்த பொருத்துகையை நீங்கள் என்ன பண்ணணும் த்ரீ த்ரீ டைம்ஸ் எழுதி பார்க்கணும் ஓகேவா நன்றி குழந்தைகளே சரி குழந்தைகளே நீங்களும் ஒரு முறை இந்த பாடலை பாடி பாருங்கள் நன்றி வணக்கம்